ஹே பியூட்டிஸ், லெஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி வ்ளாக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஎன்ம லைஃப் வீடியோ தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனால் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை. அண்ட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு வ்ளாக் டிஎன்மல் வீடியோ வந்துட்டு இந்த வாரம் நான் போடுறேன். கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன் நான் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு பயிர் வந்து பண்ணியிருந்தாங்க வீட்டில், பச்சை பயிர். அது தேங்காய் பூசினி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ணலான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பைசஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரியாணியால் ஒரு மூணு, கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி இருக்குது. ஏலக்காய் பார்த்திங்கன்னா நாலு, கல்பாசி கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்க கிராம்பு அஞ்சு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை வந்துட்டு ஒரு மூணு துண்டு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோயா வந்து நேற்று நைட்டே நல்லா ஊற வச்சுருந்தோம். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியும் நேற்று நைட்டே நல்லாவே ஊற வச்சிட்டோம். கொத்தமல்லியும் அதே மாதிரி சேம் பவுலுக்கு நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு, அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரம்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம். அண்ட் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு, உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நாலு வந்து எடுத்து வைக்கிறாங்க, பச்சை மிளகாய் ரெண்டு, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மூணு, பெரிய வெங்காயம் மூணு, அரிசி பார்த்திங்கன்னா ஒரு குட்டம் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனால் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் பாட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒன் பாட்லேயே வந்துட்டு நம்ம முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு கடலெண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம். கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தாராளமாகவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன நல்லா ஹீட் ஆகிட்டதுனா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஸ்பைசஸ் நல்லா போட்டு பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீரெல்லாம் இல்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி என்ன பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதுவுமே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனால் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லாவே தக்காளிலாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அண்ட் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் அதே மாதிரி தான், நம்ம நிறையலாம் ஆட் பண்ணல, கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் அந்த மாதிரி அளவில் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கே ஒன் பாட் ரைஸ் அப்படிங்கிறதையும் நான் போக போக சொல்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி நான் அவங்க பண்ணோம். பட் ஆனால் அது ஆக மொத்தத்தில் லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட், கேரட் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சோம்ல, அது ரம்பலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணல. அது கூட வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் சோயா, அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி. வெஜ் பிரியாணியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சமாக கறி வந்து ஆட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டியை பார்த்திங்கன்னா வந்துட்டு சோயா வச்சு பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ இது சோயா வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பக்கா வெஜிடேபிள் பிரியாணி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி வந்து பிடிச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைமும் இதே வந்து பண்ணலான் இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதாவது நம்ம நார்மலாக எப்போவுமே வந்துட்டு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தண்ணியில் தான் குக் பண்ண விடுவோம். பட் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு குக் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறி வேவரத்துக்காக கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குட்டை அரிசி வந்து எடுத்துருக்குறோம்ல, ஒரு குட்டை அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ ஆனால் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்ன இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வருது அப்படின்றத அப்படியே போப்பு பாருங்கள். அண்ட் இப்போ இந்த ஒரு குட்டை அரிசி நம்ம எடுத்தோம்ல, அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். இதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லாவே ஊற விட்டுருந்தோம். காய்கறி பார்த்திங்கன்னா நல்லாவும் குக் ஆகலை, மீடியமாக தான் குக் ஆகிருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், இது வந்து பார்த்திங்கன்னா தலைப்பால் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, தலைப்பாலும் ரெண்டாவது பாலும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குல்ல, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இல்லை. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டேஸ்ட் பார்த்தோம், உப்பு கரெக்டாக இருந்துச்சு, கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு சில்லி பவுடர் வந்து திரும்ப ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுல் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம், அதுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா 1 குட்டை அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சோம்ல, அந்த 1.5 கிளாஸ் தேங்காய் பாலுமே அந்த பவுலுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரணும், தேங்காய் பாலோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளோட 2 மணி பிரியாணி பார்க்கல அப்படின்னா வந்துட்டு அதோட லிங்க் உங்களுக்கு கை காட்சியில் கொடுக்குறேன், அதுலேயுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் போர்ஷனில் போய் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சைடில் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானால் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நான் அப்லோட் பண்ண உடனேவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், பிகாஸ் அரிசி இந்த தேங்காய் பால் எல்லாம் கரெக்டாக மிக்ஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம். பட் இது ஒரு விசில் வரல அப்படின்னா வந்துட்டு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நாங்கள் இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே வந்து ஆஃப் பண்ணிட்டோம், இது வந்து விசில்லாம் வரல. ஓகேங்களா? நாங்கள் வந்துட்டு குக்கரில் வச்சுருக்கோம், பட் இது வந்து விசில் ஒரு விசில் கூடமே வரல. அண்ட் 10 நிமிஷத்தில் கரெக்டாக டைம் வச்சு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு விசில் வராட்டாலும் பரவாயில்லை, 10 நிமிஷத்தில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். எப்போவுமே வந்துட்டு சூடோடு நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா எல்லாமே குக்குடாக நல்லா சூப்பாக வந்துச்சு. இது வந்து இப்போ நம்ம வந்துட்டு இப்படி வைக்கிறதுனால வந்துட்டு நல்லா வெந்திருக்குமா அப்படிலாம் சொல்லிட்டு டவுட் வரும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருந்துச்சு. அண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு, கொலையெல்லாம் இல்லாமல் உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரைத்தாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரைத்தா ரெடி. இதில் பார்த்திங்கன்னா கேரட் அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சுலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நம்ம பார்த்திங்கன்னா அவசரமாக நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி 1 pound ரைஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிவிட்டு 20 minutes later. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிவ்அவேக்கான கிஃப்ட்ஸ் வந்து பேக் பண்ணிட்ருக்கோம். ஸோ இதை கிவ்அவேக்கான கிஃப்ட்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கரெக்டாக யார் யாருக்கு போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக விஷஸ்லாம் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறமா கிஃப்ட் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிஃப்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் பேக் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்துட்டு, இதை வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நம்மளை வந்து டேக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுலேயும் நான் வந்துட்டு நோட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பேன் அண்ட் கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள். ஸோ இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டு, ஸோ இந்த கிஃப்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நம்ம பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தனால நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டேப் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி விலாக் எடுக்கிற மெயின் ரீசனே இது தாங்க, கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து பேக் பண்ணுறது. அண்ட் ஏன் நான் வந்துட்டு இதை வந்து ஒரு வீடியோவை எடுக்கிறேன், வெளியூரில் இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே வந்துட்டு டெலிவரி ஆயிரும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க, ஓகே இன்றைக்கி கிஃப்ட் வருது நம்ம வந்துட்டு யார் ஃபோன் அடித்தாலும் கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன்.
ஸோ உங்களுக்கும் கரெக்டாக தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, இந்த குட்டி பாக்ஸ் தாங்க டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கிஃப்ட்டு உங்களுக்கு வரத்துக்கு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா நான் கொரியல் ஆஃபீஸில் போய்ட்டு நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மேலே இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் போய் போட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு திரும்பியாச்சு. வீட்டுக்கு திரும்பி வீட்டில் வந்து சாப்பிடும் போது டைம் பார்த்திங்கன்னா 2:30 இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா முட்டை ரைத்தா எல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து 7:30 இருக்கும். அப்போ தான் நான் இந்த ரெசிபி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 300 கிராம் சீனி வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து ஃபைன் பவுடராக நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இதே பவுடராக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா முழுசாக போட்டிங்கன்னா அது வந்துட்டு வாயில் கடுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது இதே நம்ம வந்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 3 ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல் ஏலக்காய் ஏன் ஆட் பண்ணுறோன்னா சீனியும் நல்லா ஃபைன் பவுடராக அரைகிறதுக்கும் அண்ட் பிஸ்கட் நல்லா மனமாக இருக்கிறதுக்கும். தோல் உரிச்சிட்டதுக்கப்புறமா சீட்ஸை மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். தோல் ஆட் பண்ணால் இது வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது, பிகாஸ் வந்துட்டு வாயில் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சீட்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதை தான் நான் அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன். கண்டிப்பாக இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் ரெசிபி, கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கெலாம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா டக்குனும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே மட்டும் சுகரும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை மட்டும் திரும்பவும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோவில் வந்து பண்ண போகிறேன். 1/2 கிலோ மைதா மாவு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த குத்துவிளக்கு ப்ராண்டில் தான் பண்ணுறேன், நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு கொட்டிட்டேன். அதை பார்த்திங்கன்னா நம்ம சளிச்சு தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இதை வந்துட்டு நல்லா அரிப்பை வச்சு நல்லாவே சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 பொருளை வச்சு சூப்பரான ஒரு பிஸ்கட் வந்து நம்ம பண்ண போகிறோங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியும் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ வந்து ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கீயும் ஆட் பண்ணலாம், நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 300 கிராம் நெய் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை நல்லா வந்துட்டு லைட்டாக ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சோண்டு அந்த உதுத்து விட்டாப்புல சேருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும், பட் நம்ம இப்போ வந்துட்டு அப்படி பிசையில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சுகர் பவுடர் வந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் அப்படி இல்லைன்னா சுகரையும் கீயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பட் நான் இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தனித்தனியாக தான் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா கீயுமே நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கீ இருக்கணும். கீயை வச்சு தான் நம்ம இதை வந்து பிசைகிறோம். ஓகேங்களா, இதை வந்து சொட்டு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி நம்ம பிசைக்கணும், பட் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரிலாம் பிசைகிறது ரொம்ப கஷ்டம். இது பார்த்திங்கன்னா திரித்திரியாக தான் இருக்கும், உதுந்து உதுந்து உளுந்துக்கிட்டே தான் இருக்கும், கரெக்டாக பிசைய வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம் பிசைய, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்ஸ் வேண்டாம் வருமே தவிர இந்த அளவுக்கு இப்போ வருது பார்த்திங்களா. இதை அளவு அதுக்கு மேலே திரும்ப நம்ம பிடிச்சாலும் பார்த்திங்கன்னா உதுந்து உந்து விழுந்துடும். ஆஃப் த கேமரா போய்ட்டு நான் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல டிப்ஸ், நம்ம ஏலக்காய் தோல் உரிச்சோம்ல, தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டீ தூள் ஆட் பண்ணிட்டோம்னு வைங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த பாருங்கள் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்காகலேயே அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா இந்த ஓவன் செட் பண்ணுறது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணுறது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆடியோ எக்கோவேக்கோட பார்ச்மெண்ட் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்கட் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்துட்டு காஃபி பாட்டிலும் இந்த பக்கம் ஒரு குட்டி பாக்ஸும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அடை மாதிரி அப்படியே தட்டி விட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கையாலேயே நீங்கள் வந்து தட்டணும். தட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பு இந்த மாதிரி ஷேப்லலாம் நம்ம வந்து வச்சுருக்கோம், அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதை வந்து பிஸ்கட் வந்து எடுக்க போகிறோம். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு லைட்டாக அப்படி அசைச்சிங்கன்னு வைங்க, அந்த கரெக்டாக வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரே வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். நான் ட்ரேயை பார்த்திங்கன்னா பக்காவாக பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிட்டேன். சாரி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஆடியோ கோப்பைக்கோட இந்த பார்ச்மெண்ட் ஷீட் தான் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஹார்டின் ஷேப் பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து கை கொடுத்து நம்ம வந்து மேலே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் வந்துட்டு திரும்பவும் உங்களுக்கு ஒன்று வந்து காமிக்கிறேன், நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுங்கள்.
கீழே அப்படி கை கொடுத்துட்டு அப்படி மேலே வந்துட்டு அந்த கட்டை விரலால் அப்படி எடுத்துடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் நல்லா விட்டுக்கணும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நல்லா குக் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்தால் அப்படியே ஒட்டிடும். அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் மாவு இருக்கும்ல அதுலேயே நம்ம திரும்பவும் ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு இதை வந்துட்டு அப்படியே திரும்ப ஒரு லெவலாக வந்து செட் பண்ணணும். பிகாஸ் நடுவில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கரெக்டாக ஈவனாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நேரில் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் அந்த பேலன்ஸ் அதே நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தனோ அந்த அளவில் தான் இவ்வளோ பிஸ்கட்டையும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூனை வச்சு நான் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் டிசைனாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ப்ளஸ் அந்த மாதிரி எதுவும் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டிசைனாக போட்டுக்கேன். இது பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிஸ்கட் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாட் வந்து 3 டாட் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 150 செல்சியஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா போத் சைடு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே பிஸ்கட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அப்படியே மாற்றிட்டேன். பிகாஸ் 180 டிகிரி செல்சியஸுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு சைடும் தீ எறிகிற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா குக் ஆகும். நீங்கள் வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிட்டதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸுக்கு நீங்கள் ரெண்டு சைடும் தீ வந்து வச்சுக்கோங்க, மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 10 மினிட்ஸ் தான் டைம் வந்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு சில பேருக்கு தோணும் கருகி போயிருமே அப்படிலாம் சொல்லி தோணும், அப்படிலாம் இல்லை. நான் இங்கே 10 நிமிஷத்தில் வச்சுருக்கிறதுனால லைட்டாக தான் வந்துட்டு தீ வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் கருகெல்லாம் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓவனில் இருந்து பிஸ்கட்டை உடனே எடுத்துடக்கூடாது. அது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு பைட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.